ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் முகமது. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் ஃபைவ் மேஜர் டிப்ஸ் ஃபார் தி ஐ ஹெல்த். டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஃபைவ் மேஜர் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் ஒன், ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கு மாறிட்டோம். தண்ணி H2O நிகரே கிடையாதுங்க. தயவு செஞ்சு தண்ணி குடிங்க. தண்ணி வந்து ரொம்ப மேஜரான ஒரு ஃபேக்டர். ஸோ ப்ளீஸ் ட்ரிங்க் வாட்டர். சரி, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னாக்கா, டேக் ஐ பிளிங்க். ஸோ ஐ பிளிங்க் பண்ணுறது ஒரு கேம் ஆக்குங்க. எப்படி வந்து லாஃபிங் தெரப்பி அப்படின்னு சொல்லி இருக்கோ, எப்படி வந்து நம்ம வாக் பண்ணுறோம் அப்படின்றால உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி கண் வந்து பிளிங்க் பண்ணுறதுனால கண் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பிளிங்க் அ லாட். பிளிங்க் பண்ணுறதுனால யூ வில் ஹாவ் அ குட் விஷன். ஸோ பிளிங்க் பண்ணுறது ஒரு கேம் ஆக்குங்க. மேஜரான அடுத்த இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் என்னென்னா, இன்டேக். ஸோ இன்டேக் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீஃபி ரொம்ப கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்டேக் வந்து ப்ளீஸ் டேக் அ ப்ராப்பர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். 11 o'clock 4 o'clock பிளான் பண்ணிவிட்டு டேக் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ் மார்னிங். அதே மாதிரி ஈவினிங் வந்து வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ விச் எவர் ஃப்ரூட்ஸ் யூ லைக் யூ கேன் டேக். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க, விச் வில் கிவ் யூ குட் ஐ ஹெல்த். 4th மேஜர் ஃபேக்டர் என்ன அப்படின்னாக்கா, ஐ வாஷ். நிறைய பேர் ஐ வாஷ் பண்ணுறதை மறந்துட்டோம், அவுடேட்டட் ஆகிடுச்சு. ஐ வாஷ் பண்ணுங்கள். ஐ வாஷ் பண்ணுறதுனால கண் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டூ. வெயில் காலமாக இருந்தால் கோல்டு வாட்டர், மழைக்காலமாக இருந்தால் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ், ட்ரை பண்ணுங்கள். 5th தூரப்பார்வை பார்க்கணும். நிறைய பேர் வந்து இன்டர்மீடியன்ட் சிஸ்டம், மொபைல் ஃபோன், இதெல்லாமே இன்டர்மீடியட் ஒர்க். நியர் ஒர்க்னால் எழுதுறது படிக்கிறது இதெல்லாம் நியர் ஒர்க்கில் வந்துடும். பட் யாருமே ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறது இல்லை. ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறது குறைச்சிக்கிட்டோம் பிகாஸ் ஆஃப் தி நம்ம ஒர்க், காலத்தின் கட்டாயம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அட்லீஸ்ட் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ பாருங்கள். ஐயர் ரிலாக்ஸாக இருக்கும்போது எப்போவுமே தூரம் பார்த்தா தான் கண்ணு ரிலாக்ஸாக இருக்கும். கிட்ட பார்க்கும்போது, நியர் ஒர்க் இன்டர்மீடியட் பண்ணும்போது கண் அக்காமடேட் ஆகும். ஸோ மேக் ஷோர் தட் நீங்கள் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறீங்க, பிளிங்க் பண்ணுறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறீங்க, அண்ட் ஐ வாஷ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய்.